ஹாய், காலையில் ஆரம்பிச்சிருக்கு மிஸ். இன்னும் முடியவே இல்லை. அது கிச்சனில் கை வச்சா அவ்வளோதான், சத்தியமாக மயங்கி விழுந்துடும். காலையில் ஆரம்பிச்சது எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து கழுவி கையே உடையுது. இன்னும் ஃப்ரிட்ஜு மட்டும் க்ளீன் பண்ணல, ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள் என்ன பிசுக்கு பாத்திரம்லாம் ஊறிஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் கழுவணும். இதெல்லாம் ஃபுல்லாக ஊறட்டும். சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்கா, கொட்டடி அடிச்சிச்சின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கொட்டடை அடிக்கக்கூடாது. அதனால வீடும் துடைக்கக்கூடாது, சனிக்கிழமை தான் பண்ணணும். அங்கங்கே எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் பாருங்கள், இங்கே டேபிள் மேலே பாதி வச்சுருக்கா, மளிகை ஜாமான்லாம் எடுத்து இங்கே வச்சுருக்கா, இங்கே பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கா. பிளாஸ்டிக் மளிகை சாமான் டப்பாலெல்லாம் கழுவி எல்லாம் காட்டில் போட்டு வச்சுருக்கேன்னா, காலையிலேருந்து ஒருத்தியாக ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது, ஒருத்தியாக தான் செஞ்சேன். என்னாலும் முடியல, ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் டப்பா தான் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். வெளியாதவான பிள்ளைங்க எல்லாம் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கேன். எல்லாம் அங்கங்கே கிடைக்குது, முடியல. கரெக்டாக இந்த 4 நாளாக 9:30 10 மணிக்கு தான் குளிக்கிறேன் நைட்டு. வேலையை செஞ்சுட்டு வீட்டை கிளீன் பண்ணி துடைச்சிக்கிட்டு நிம்மதியாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், என்ன வேலை வேணாலும் செஞ்சிடலாம், ஃபுல்லாக வீட்டை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹெல்ப்புக்கு யாராவது வரது கண்டிப்பாக இருக்கும். யாருமே இல்லாமல் நம்மளே செய்கிறது ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் தம்பியோட யூனிஃபார்ம் துவைக்கல, சமைக்கணும், இன்னும் எத்தனை வேலை இருக்குது. இப்பயும் மணி 7:30 ஆயிடுச்சு. இப்போ வீடு கிளீன் பண்ணுவோன்ட்டு